கல்பித கல்போயம் நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஸ்ராமனன் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் தான் அது உங்க சுய ஜாதகங்கள் எக்ஸாக்டா பார்த்தா தான் அதாவது உங்களுடைய தசா புத்தி அந்த சூக்ஷமங்கள் பிராணத்தை வரைக்கும் பாணத்தான் எக்ஸாக்ட்டான ஒரு பலன்களை சொல்ல முடியும் இதெல்லாம் கோச்சார பலன்கள்ங்கிறது ஆவரேஜாக ஒரு ஃபிஃப்டி டு செவன்ட்டி பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக படிக்கும் அது லக்னத்துக்கு கனெக்ட் ஆகும்போது ரொம்ப அதிகமாக படிப்போம் நான் சொல்லும் சொல்லுவேன் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம்னு சொல்லுவேன் ஃபஸ்ட்டு நீங்கள் ராசியை கண்டுபிடிக்கிறீங்களோ இல்லையோ லக்னத்தை கண்டுபிடிச்சி வச்சுங்க அதுதான் ரொம்ப முக்கியமானது லக்னம் தெரிஞ்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு எந்த பலன் எப்படி பழிக்குங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும் ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸோ அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் உங்கள் பெயர் இந்த நாலு டீட்டெயில்ஸுமே கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் அமுச்சு விட்டல் அப்படின்னா பெய்ட் கன்சல்டேஷன் மூலியமாக ஃபோன்லேயும் பேசலாம் நேரடியாகவும் என்னை வந்து மீட் பண்ணலாம் சென்னையில் நங்கநல்லூரில் தில்லை கங்கா நகர் சப்வேக்கு வலதுபுறம் இருக்கக்கூடிய அந்த காம்ப்ளெக்ஸில் நம்மளுடைய ஆஃபீஸ் இயங்கின்றிருக்கு ஸோ நீங்கள் நேரடியாகவும் வந்து என்ன மீட் பண்ணலாம் மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயம் விஷயம்னால் பல பேருக்கு வந்து ரொம்ப முக்கியஸ்தர்கள் பிஸ்னஸ் மேனாக இருப்பீங்க முக்கியமான முடிவுகள் எடுக்க வேண்டியதாக இருக்கும் இந்த ஒரு மாதம் ஒரு மாதத்தில் அப்ராக்ஸிமேட்டாக ஆறு மணி நேரம் அதாவது அதே டேயில வராது வேறு வேறு நாளில் வரும் ஆறு மணி நேரம் அப்ராக்சிமேட்டாக அருமையான டைம் பீரியட் அடித்தா சிக்ஸர் தான் அப்படிங்கக்கூடிய ஒரு அருமையான டைம் பீரிய ரொம்ப அருமையான ஒரு அதாவது கமர்ஷியலாக நல்ல ஃபினான்ஷியலாக எந்த விஷயத்த ட்ரை பண்ணாலும் உடனடியாக சக்ஸஸ் ஆகக்கூடிய பிராப்தங்கிறது இருக்கும் ஸோ அவங்கவுங்க ஜாதகத்தின் அடிப்படையில் தான் அதை பார்க்கணும் ஒருவேளை நீங்கள் ஜாதகம் கன்சல்டேஷன் பார்த்துட்டு எனக்கு இந்த மாதிரிலாம் தெரியணும் அப்படின்னா அது தகுந்த மாதிரி நம்ம குறிச்சும் கொடுக்குறோம் அது செப்பரேட்டான ப்ரீமியம் சார்ஜஸ்ன்னு சொல்லுவோம் அதாவது ஒரு மாதத்துக்கு உட்படக்கூடிய ஒரு ஆறு மணி நேரம் எப்போ அப்படின்னு குறிச்சி கொடுவோம் இல்லை எனக்கு மாதம் மூணு மாதம் வேணும் ஆறு மாதம் வேணும் ஒரு வருஷம் வேணும்னா அது தகுந்த மாதிரி நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கான இதையும் நம்ம பண்ணி கொடுக்குறோம் ஸோ அப்படி பொழுது என்னென்னா எக்ஸாக்டான ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி அது சக்ஸஸ் கொடுக்குற ரேட்டு வந்து நைன்ட்டி நைன் பர்சன்ட்டு ஒன் பர்சன்ட் அவங்களுடைய பாக்யஸ்தானம் அவங்களுடைய கர்ம பிராப்தம் எப்படி இருக்கிறதோ நடக்கும் அப்படி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு குறிப்பிட்டீங்கன்னா உங்க கொடுத்துட்டு கன்சல்டேஷன் பார்த்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் பண்ணக்கூடியதுதான் இது செப்டம்பர் இருபத்தி நான்காம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை உள்ள வார ராசி பலன்களை இப்ப பார்க்கப்றோம் அதில் இருபத்தி எட்டாம் தேதி அனந்த சதுர்தசின்னு சொல்லுவோம் ரொம்ப முக்கியமானது அனந்த பத்மநாப சுவாமி வழிபாடு பண்ணுறது ஆராதனைகள் பண்ணுறது ஹோமம் பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப பெரிய சிரேஷ்டமான நல்ல பலன்களை கொடுக்கும் முப்பதாம் தேதி மகாலய பட்சம் மகாலய அமாவாசைக்கான ஒரு சூழலை இங்கேருந்து ஒரு பதினஞ்சு நாள் முழுக்க முழுக்க மகாலயம்னு பண்ணுவோம் அதாவது மெயினாக இந்த பதினஞ்சு நாள் நல்ல காரியங்கள் காரியங்கள் பண்ணக்கூடாது பண்ண வேண்டியது எல்லாமே வெறும் பித்ருபிராய சித்தங்கள் வீட்டில் பெரியவங்க நெகட்டிவாக இறந்தவங்க இல்லைன்னா இறந்தவர்களுக்கு செய்ய வேண்டிய புண்ணிய காரியங்கள் மட்டும்தான் பண்ணணும் திலத்தர்ப்பணங்கள் பண்ணுறது நிரந்தரமாக அந்த பதினஞ்சு நாள் வந்து நீங்கள் அட்லீஸ்ட் நீங்கள் பண்ணிங்கன்னா சரி அட்லீஸ்ட் படம் கொடுத்து யார்கிட்டயே பண்ண மாதிரி வச்சுருங்க ஃபாரின்ல இருந்துகிட்டு இருக்கீங்க உங்களால் பண்ண முடியாதுன்னா வந்து டேரெக்டாக வந்து எங்கள் சமுத்திர தீரங்களில் ராமேஸ்வரத்துலேயோ திருப்புலாணிலையோ எங்கெல்லாம் வந்து இந்த தீர்த்த சார்த்தங்கள் பண்ணுறாங்களோ மகாலய பட்சம் அமாவாசைக்கான இதெல்லாம் இருக்காங்களோ அப்போ பண்ணுறது சேஷ்டம் அந்த அமாவாசைக்கான ஒரு பதினஞ்சு நாட்கள் பொழுது அந்த ஃபிஃப்டீன்த் டே வந்து ரொம்ப ஒரு சிரேஷ்டமான நல்ல பலன்களை கொடுக்கும் ஸோ மகாலயம் ஆரம்பம்னு சொல்லலாம் முப்பதாம் தேதி ஸோ நிரந்தரமாக டெய்லியும் பசுமாட்டுக்காக தீக்கிற கொடுக்கறது இதில் வந்து ரொம்ப சிரேஷ்டம் வீட்டில் பெரியவங்க இல்லை அப்பா அம்மா இல்லைன்னா அவங்க பண்ணுறது நல்ல அடுத்த வம்ச விருத்தி வந்து ஏற்படும் அதாவது எப்போல்லாம் வீட்டில் பெரியவங்களை அரபிஷேக ஆராதனைகள் பண்ணுறமோ அவங்கள நினைக்கிறோமோ அப்போல்லாம் லைஃப்பில் அந்த குழந்தைகள் சம்மந்தப்பட்டவங்க கூட்ட பாதிப்புகள்லாம் நிவர்த்தியாகும் ஃபேமிலியில் நல்ல விஷயங்கள் நடக்கும் தேவையில்லாத பிரச்சனைகளுக்குள்ளே போகாமல் இருக்க முடியும்னு சொல்லலாம் ஸோ மேஷம் முதல் மீனம் வரை உள்ள இந்த ஒரு வார ராசி பலன்களை பார்க்க போகிறோம் இந்த வாரத்தில் ரொம்ப முக்கியமான இரண்டு கிரகங்களுடைய சஞ்சாரம் ஏற்படப்படுறது ஒன்று சந்திரன் சனி இன்னொன்று சூரியனும் செவ்வாயும் இணையக்கூடிய ஒரு அம்சம் ஏற்பட்டுருக்கு ஸோ இதற்கான ஒரு என்ன சொல்கிறது ஓவராலாக இருக்கக்கூடிய ஒரு பலன் தான் பார்க்க போகிறோம் ஸோ மேஷ ராசியிலிருந்து மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த வாரம் கிரக சஞ்சாரங்களில் சந்திரனுடைய சஞ்சாரம் மேக்ஸிமம் உங்களுக்கு நல்லது பண்ணிகிட்டுருக்கு அதில் பெரிய பிரச்சனை கிடையாது அதில் என்னென்னா இந்த சூரியனும் செவ்வாயும் காலபுருஷனுக்கு ஆறாம் வீடுன்னு சொல்லக்கூடிய கன்னி ராசியில் இயன்பொழுது வெற்றி உங்கள் வசமாகும் எடுத்த காரியங்களில் தீர்க்கமான வெற்றி அரசாங்க உத்தியோகம் பிராப்தமாகிறது வீடு மாற்றுறது புது வீட்டுக்கு போகிறது வீட்டில் டெக்கரேஷன் பண்ணுறது அதே மாதிரி கௌரவமான பதவிகள் உங்களை தேடி வருவது மிகப்பெரிய ஒரு பொறுப்பு உங்களுக்கு வரக்கூடிய பிராப்தம் உண்டாகும் இந்த மாதிரி நிறையா நல்ல விஷயங்கள் நடக்கும் ஆனால் சனி வக்கரம் பெற்றிருக்கிறதே அந்த சனி வக்கரம் பெறும்பொழுது சந்திரனுடைய இணைவு பொழுது அது பதினோராம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் ஏற்படும்பொழுது விட்டு போன நல்ல பாக்கிகள்லாம் வசூல் பண்ண முடியும் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தேவையில்லாத நட்பு கூடா நட்பு கண்டிப்பாக கேடு விளைவிக்குங்கிறதுல எந்த டவுட்டும் கிடையாது உங்கள் நண்பர் மூலயமா ஒரு சங்கடம் வரலாம் அது ஒரு பெண்ணாக இருக்கிறதுக்கு வாய்ப்பிருக்கு கவனமாக இருக்கணும் ஸோ ஓவராலாக பார்க்கும் பொழுது இந்த வாரம் முழுக்க முழுக்க காசு பணத்துக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது தீர்க்கமான வெற்றி ஏற்படும் யார்கிட்டையும் பகையை உருவாக்காமல் இருக்கிறது நல்லது ஏன்னா என்ன தான் சனி வக்கரம் பெற்றாலும் கும்பம் துலாம் மிதுனத்தை தான் பார்க்கும் அது கால புருஷனுக்கு மூணு ஏழு பதினொன்று கூடிய பாவங்களை தான் கனெக்ட் பண்ணோம் அதனால் பெரிய பாதிப்புகள் இருக்காது ஆனாலும் சின்ன சின்ன சங்கடங்களை தவிர்த்து கொள்வது நல்லது கால் முட்டி வீட்டில் பெரியவங்களுடைய உடல்நிலைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும் வண்டி வாகனங்களில் உங்கள் அப்பா டிரைவிங் பண்ணும்போது கவனமாக இருக்கணும் மற்றபடி சந்தோஷம்னு பார்க்கப்படுது எழுபது சதவீதம் இருக்கிறது பொருளாதார ஏற்றம் பார்க்கப்படுது எழுபத்தி ஐந்து சதவீதம் இருக்கிறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தன்வந்திரி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ரிஷப அல்லது ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு கல்யாணம் அப்படிங்கக்கூடிய விஷயம் நடக்காமல் போயிடும் எனக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடிய நபர்களுக்கு கல்யாணம் ஆகும் ரெண்டாவது குழந்தை பிராப்தம் ஏற்படக்கூடிய பிராப்தம் ரெண்டாவது வீட்டில் ரொம்ப முக்கியமான விஷயங்களில் விட்டு கொடுத்து போக முடியலேன்னு ஃபீல் பண்ணுவீங்க அது உங்களுக்கு நடக்கும் கேஸ் ஜெயிக்கும் கோர்ட்டு கேஸு வம்பு தும்பு வழக்கு பிரச்சனைகள் பஞ்சாயத்துகள் போலீஸு இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உங்களுக்கு உண்டாகும் ரெண்டாவது முக்கியமான முடிவுகள் எல்லாமே தள்ளி போயின்றதுன்னா அந்த முடிவுகள்லாம் உங்களுக்கு ஏற்ப வார சும்மா டக்கு டக்கு நடக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும் நிறைய பேர் கடன் க்ளோஸ் பண்ணுவீங்க அது வீட்டு கடன் க்ளோஸ் பண்ணக்கூடிய ஒரு பிராப்தம் உங்களுக்கு உருவாயின் இருக்குன்னு சொல்லலாம் ரெண்டாவது பத்தாம் இடத்துல சனி வக்கரம் பெற்றிருக்கிறது அதோட ச சந்திரன் சேரும்படுது வேலையிற செய்யக்கூடிய இடத்துல தேவையில்லாத மனக்கசப்புகள் சின்ன அவமானம் கூட இருக்கக்கூடிய ஆட்கள் மூலயமா பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சித்த கவனமா இருக்கணும் மற்றபடி பெரிய பாதிப்புகள்லாம் ஒன்றும் கிடையாது நீங்க சந்தோஷமா இருக்கக்கூடிய வாய்ப்புகளே மிக மிக அதிகம் சொல்லலாம் ஏன்னா இந்தாம் சந்தோஷம் அதாவது பூர்வ புண்ணியஸ்தானம் மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கக்கூடிய வாரமாக இருக்கப்படுது மேஜர் ராஜ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியனும் செவ்வாயும் நன்னா அமைஞ்சிருத்துனாவே பொதுவாக இந்த பாதிப்பும் கொடுக்காது சந்தோஷம்னு பார்க்கப்படுறது கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் இருக்கிறது பொருளாதார ஏற்றம் பார்க்கப்படுறது அறுபத்தைந்து சதவீதம் இருக்கிறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரொம்ப முக்கியமான வழிபாடுகளில் காஞ்சி காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியஸ்தர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் வீடு சம்பந்தப்பட்ட நிலப்பரன்கள் சார்ந்த வண்டி வாகனங்கள் சார்ந்த படிப்பு சார்ந்த கோல் சார்ந்த ஒரு வங்கி சார்ந்த எந்த விஷயமா இருந்தாலும் கண்டிப்பா ஜெயிக்கும் சொந்த ஊரில் இருக்கக்கூடிய நிலத்து பிரச்சனை வரும் அந்த நிலத்து பிரச்சனை உட்காந்து சால்வ் பண்ணிக்கிறது நல்லது வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுடைய உடல்நிலைகளில் ரொம்ப முக்கியமாக செஸ்ட்டு பகுதி அதே மாதிரி ப்ரொடக்ஷன்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது பிபி சுகர் கொலஸ்ட்ரால் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது ஒன்பதாம் பாவகம்னு சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தில் சனி வக்ரம் பெற்று சந்திரனோட இணையும் பொழுது கோவில் குளங்களுக்கு போயிட்டு வரும் பொழுது கவனமாக இருக்கணும் ரெண்டாவது உங்களுடைய நம்பிக்கைகள் தாறுமாறாக கூடிய வாய்ப்புகள் இருக்குது வீட்டில் பெரியவங்களுடைய உடல்நிலைகளில் சின்ன சின்ன பாதிப்புகள் கொடுக்கலாம் உங்களுடைய மத நம்பிக்கை அதே மாதிரி மன நம்பிக்கை தூக்கம் இதில்லாம் சர்ச்சனை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஏதோ ஒரு சஞ்சலம் கொடுக்குற மாதிரி ஒரு ஃபீலிங்கில் இருப்பீங்க ஆனால் பெரிய பாதிப்பு ஒன்றும் இருக்காது தைரியமாக இருக்கலாம் ரொம்ப சந்தோஷம்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து கொடுத்த ஒரு எண்பது சதவீதம் இருக்கிறது பொருளாதார ஏற்றம் பார்க்கப்படுது அறுபத்தி ஐந்து சதவீதம் இருக்கிறது நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் கடகராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த ரொம்ப முக்கியமான ஒரு வாரம்னு சொல்லலாம் இதுங்கெல்லாம் வந்து எழுத்துப்பூர்வமான டாக்குமெண்ட் பூர்வமான பணப்புழக்கம் பூர்வமான ஆன்லைன் பூர்வமான விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்களோ அது கண்டிப்பாக செட் ஆகும் உங்களுக்கும் உங்களுடைய சகோதரருக்கும் கண்டிப்பாக பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் வரும் ஒரு சில பேருக்கு அரசாங்க உத்தியோகிகள் கிடைக்கும் ஒரு சில பேருக்கு பல் டாக்டர்கிட்ட போயிட்டு வருவீங்க இல்லைனா காது இஎன்டி சம்மந்தப்பட்ட டாக்டர்கிட்ட போயிட்டு வருவீங்க ஆனால் ரியாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த காலக்கட்டங்களில் உங்களுக்கு நல்ல மதிப்பெண் கிடைக்கும் நல்ல மரியாதை கிடைக்கும் ரொம்ப முக்கியமாக வீடு மாற்றி அதாவது ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு கூடி போயிடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும் அதே மாதிரி யாரெல்லாம் மொபைல் கம்யூனிகேஷன் லேப்டாப் சம்பந்தப்பட்ட தொழில்கள் இருக்கீங்களோ ஐடி சர்வீஸில் இருக்கீங்களோ அவங்களுக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பெரிய அளவுக்கு பாதிப்பு ஒன்றும் கொடுக்காது சந்தோஷமான விஷயங்கள் ஏற்படும் பயங்கரமான தைரியம் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரம்னு சொல்லலாம் சரி அடுத்தது அஷ்டமத்தில் பொதுவாக அந்த சனி வக்கரம் பெற்று சந்திரன் இருக்கும்பொழுது வீட்டில் தாயாருடைய உடல்நிலைகளில் கவனமாக இருக்கணும் நமக்கு தேவையில்லாத ஒரு வம்பு வழக்குகள் இல்லைனா ஒரு பஞ்சாயத்துக்கள் டிசிப்ளின் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தாறு மாறாக போகிறது ரொம்ப நமக்கு அதிகமாக உடம்பு பாதிப்பு கொடுக்கறது இதெல்லாம் கொடுத்துட்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இன்சூரன்ஸ் ஏஜென்ட் அதே மாதிரி சர்வீஸ் டிக்டா டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சூப்பராக இருக்கும் மற்றவங்களுக்குலாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து நடந்துக்கிறது நல்லது ரொம்ப முக்கியமாக சந்தோஷம்னு பார்க்கப்படுது கிட்டத்தட்ட அறுபத்தைந்து சதவீதம் இருக்கிறது பொருளாதார ஏற்றம் பார்க்கப்படுது எண்பது சதவீதம் இருக்கிறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கால பைரவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் சிம்ம ராசியல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பேச்சில் கண்டிப்பாக இனிமை தேவை ரொம்ப காரமாக சாப்பிடுவீங்க ரொம்ப காரமாக பேசுவீங்க ரொம்ப சூடான வார்த்தைகள் உபயோகிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம் ஒரு சில பேருக்கு கண் சம்பந்தப்பட்ட உபாதைகள் வந்து சேரும் பற்கள் சார்ந்த பிரச்சனைகள் வந்து சேரும் அதாவது அதெல்லாம் சரியா போய்டும் ஆனாலும் அதெல்லாம் தற்காலிகமாக வந்துட்டு போயிட்டு இருக்கும்னு சொல்ல வரேன் ரெண்டாவது உங்களுடைய ரொம்ப முக்கியமானது உங்களுடைய பேச்சினால் பல பேர் எதிரியாக மாற்றக்கூடிய வாய்ப்புகள் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பணப்புழக்கம் தீர்க்கமாக இருக்கும் வீட்டில் அப்பாவுடைய பேச்சை கேட்டு நடப்பது நல்லதுன்னு சொல்லலாம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துல சனி வக்கரம் பெற்றுக்கு சந்திரனோட இணைவு பொழுது வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம வாழ்க்கை துணையோட விட்டு கொடுத்து போகிறது நல்லது பார்க்கக்கூடிய மனுஷங்க எல்லாமே ரொம்ப அதிகமான பாசம் கொட்டக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க இல்லைன்னா ரொம்ப பாசமாக இருக்கக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க எல்லாத்துலேயுமே திருப்திகரமான விஷயங்கள் நடக்கும் ஆனால் தள்ளி நடக்கும் முக்கியஸ்தர்களை பார்க்கும் பொழுது நீங்கள் ஃப்ரண்ட் லைனில் இருக்காமல் நீங்கள் செகண்ட் லைனில் இருக்கிறது நல்லது அதாவது முதல் போய் நீங்கள் பார்க்கக்கூடாது ரெண்டாவது இருக்கிறது நல்லது தேவையில்லாத மனக்குழப்பங்கள் ஒரு சில பேருக்கு வயிறு உபாதைகள் வந்து நீங்க கூடிய வாரமாக இருக்கப்படுது சந்தோஷம்னு பார்க்கப்படுது கிட்டத்தட்ட அறுபத்தி ஐந்து சதவீதம் இருக்கிறது பொருளாதார ஏற்றம் பார்க்கப்படுது எண்பது சதவீதம் இருக்கிறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியஸ்தர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் நீங்க தான் முக்கியஸ்தர்கள் ஏன்னா லக்னத்திலேயே ரொம்ப முக்கியமான சூரியனும் செவ்வாயும் இணைந்திருக்க போகிறது ஸோ காலபுருஷனுக்கு ஆறாம் வீடுங்கிறதுனால அதிகார பதவிகள் தேடி வரும் ஒரு சில பேர் வீடுனால நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் மறை மருத்துவத்துறைகளில் சாதனை படைக்கக்கூடிய ஒரு வாரம் சொல்லலாம் ஆக்சுவலாக பார்க்கும்பொழுது இந்த சூரியனும் செவ்வாயும் பொழுது சுக்ரன் குருவுடைய நட்சத்திரத்துல புதனுடைய நட்சத்திரத்துல புதன் சுக்ரனுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணும்படுது ஈவன் குருவுமே இப்போ சுக்ரனுடைய நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய பரணி நட்சத்திரம் பிரயாணம் பண்ணும்படுது வேக்சின் சம்பந்தப்பட்டது மெடிசின் சம்மந்தப்பட்டது அதே மாதிரி கூடங்கள் சொல்லக்கூடிய காலேஜு இன்ஸ்டிடியூஷன்ஸு அதேமாதிரி கார்ப்ரேட் சம்பந்தப்பட்ட எஜுகேஷன் இதை சம்மந்தப்பட்ட ஒரு ரெவல்யூஷன் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அது சம்பந்தமான ஏதாவது படம் வழி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அது பயங்கர ஹிட் ஆகக்கூடிய பிராப்தம் ஏற்படும் இந்த மாதிரி காலகட்டங்களில் பொதுவாக புது புது கண்டுபிடிப்புகள் ஏற்படக்கூடிய அம்சங்களும் இருக்கும் பொதுவாக மாதிரி கன்னி ராசியில் இந்த மாதிரி கிரகங்கள்லாம் இருக்கிறதுங்கிறது உங்களுக்கு ரொம்ப ஒரு யோகம் ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பீங்க எதுவும் பண்ணணுங்கிறது உங்கள்கிட்ட கேட்டு தான் மற்றவங்க பண்ணுற மாதிரி ஒரு நிலைமை உருவாகும் ஆறாம் இடத்துல சனி வக்கரம் பெற்று சந்திரன் இருக்கும் பொழுது அடிவயிற்றுல கண்டிப்பா பாதிப்புகள் கொடுக்கும் வயிற்றுல பிரச்சனைகள் கொடுக்கும் அதே மாதிரி மெடிசன் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் எடுத்துக்கொள்ள வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் ரொம்ப அதிகமான ஒரு பாச உணர்வுகள் இருக்கும் யாரு அத்தை சித்தி இந்த மாதிரி இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் கிட்ட வேலையாட்கள் மூலிமா தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனமாக இருக்கணும் இதுவும் அறுநூல்லை விட்டு கொடுத்து போகிறது நல்லது ரொம்ப முக்கியமாக ஃபுட்டு அலர்ஜி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கவனம் தேவை சந்தோஷம்னு பார்க்கும்போது கிட்டத்த எழுபத்தி ஐந்து சதவீதம் பொருளாதார ஏற்றம் பார்க்கும்போது தொண்ணூறு சதவீதம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்தேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வாரம்னு சொல்லலாம் பன்னிரெண்டாம் இடம் சொல்லக்கூடிய ஐயன ஷையன போக விரயஸ்தானத்தில் சூரியனும் செவ்வாயும் இணைந்திருக்கிறது நிறைய பேருக்கு வெளிநாடு வாஸ் வாழ்க்கைக்கு ஏற்படக்க வாய்ப்புகள் இருக்குது உங்கள் உடல்நிலைகளில் கவனமாக இருக்கணும் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்தோ ஹீட்டு பயங்கரமாக ஜென்ரேட் ஆகும் அதன் மூலியமாக சில பிரச்சனைகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ரெண்டாவது யாரெல்லாம் வேற ஒரு நாட்டுக்கு போகணும் வேற ஒரு ஊருக்கு போகணும்னு முடிவு பண்ணுறீங்களோ கண்டிப்பாக பண்ணலாம் இருக்கிற வேலை ரொம்ப ப்ரெஷராக இருக்குது குடைச்சலாக இருக்குது வேறு ஒரு வேலை மாற்றத்துக்கு நான் எதிர்பார்த்துன்னு இருக்கேன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக புதிய வேலை மாற்றங்கள் ஏற்படும் உங்கள் பழைய பாஷை உங்களை கூப்பிடக்கூடிய வாய்ப்புகள் பழைய இடத்திற்கே நீங்கள் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நிலப்பொருள்கள் சார்ந்த வியாபாரம் பண்ணக்கூடிய நபர்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வீட்டில் பெரியவங்களை அரவணைச்சிட்டு போகிறது நல்லது சட்டு சட்டுன்னு கோபம் வரும் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப சிரேஷ்டமான பலன்களை கொடுக்கும் சனி வக்கரம் பெற்று சந்திரனுடைய சேர்க்கைங்கிறது பொதுவாகவே உங்களுடைய நண்பர்கிட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லைனா உடல்நிலைக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் குழந்தைகளுடைய உடல்நிலைகளில் கவனமாக இருக்கணும் மற்றபடி உங்களுடைய உண்மையான விஷயங்கள்னால் டிசிப்ளினாக இருக்கிறது நல்லது தேவையற்ற மனக்கசப்புகள் தேவையற்ற பிரச்சனைகளுக்குள்ளே போகாமல் இருக்கிறது உங்களுடைய நடவடிக்கைகளை நீங்கள் ரொம்ப கவனமாக பார்த்துக்கொள்வது நல்லது மற்றபடி பெரிய பாதிப்புகள் ஏற்படாது குலதெய்வ தோஷம் வாங்காமல் இருக்கணும் சனி வக்கரம் பெற்று சந்திரன் சேரும் சேரும்படுத்து குழந்தைகளால் அவமானம் ஏற்படலாம் உங்களுடைய நடவடிக்கைகளால் அவமானம் ஏற்படலாம் குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய நன்றை கடின கடன் இருந்தவர்களுக்கும் அது கண்டிப்பாக முடிச்சது நல்லது மகாலட்சுமி வழிபாடு பண்ணுறது மிக சிறந்த ஒரு நல்ல விஷயம் இரண்டு நெய்தி மயத்துங்க எந்த விதமான கெட்ட பழக்க வழக்கங்களும் ஏற்படாது ரெண்டாவது உடம்புல ஹார்மோனல் இம்பாலன்ஸ் ஏற்படாமல் இருக்கும்னு சொல்லலாம் நிறைய பேருக்கு குழந்தை பிராப்தம் ஏற்படக்கூடிய பாக்கியம் இந்த வாரம் ஏற்படப்படுது சந்தோஷம்னு பார்க்கப்படுது கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் இருக்கிறது பொருளாதார ஏற்றம் பார்க்கப்படுது எழுபத்தி ஐந்து சதவீதம் இருக்கிறது ரொம்ப முக்கியமான வழிபாடுகள் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் விருச்சக ராசியலது அல்லது விருச்சக லக்னம் சார்ந்தவர்களுக்கு இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு பதவி பிரமாணம் எடுத்துக்கொள்வீர்கள் நிறைய பேருக்கு பதவிகள் வரும் நிறைய பேருக்கு ப்ரமோஷன் வரும் சலுகைகள் கிடைக்கும் நல்ல விஷயங்கள்லாம் அவங்களுக்கு சாதாரணமாக நடக்கிற மாதிரி நடக்கும் யாருமே அவங்களை எதிர்க்கவே முடியாது அந்தளவுக்கு தண்ணிகரற்ற ஒரு தலைவராக மாறுவீங்க தன்னிகரற்ற ஒரு மனிதராக மாறக்கூடிய பிராப்தம் உங்கள் வாழ்க்கையில் போகிறது வேலைகளையுமே யாரெல்லாம் உங்களுக்கு உடச்சல் கொடுத்துட்றதுங்களா அவங்களுக்கு உடைச்சல் கொடுக்குற ஆள்லாம் உங்களை பார்த்து கை தட்டுவாங்க அப்ரிஷியேட் பண்ணுவாங்க ஏன்னா அவங்களால அவங்கக்கிட்ட வந்து போட்டி போட முடியாதுன்னு சொல்லலாம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா அந்த சனி வக்கரம் பெற்று சந்திரன் வந்து சேர்றது அது வந்து நாலாம் இடம் சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் சேர்றதுனால கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் வரக்கு கவ கவனமாக இருக்கணும் எந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் பார்த்திங்கன்னா நெஞ்சு செளி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதே மாதிரி தேவையில்லாத உடம்பு இருக்கக்கூடிய ஒவ்வாமை அதாவது கம்திங் காலஸ் அலஜிக் சென்சேஷன் வரக்கு வாய்ப்பு இருக்குது நிறைய பேருக்கு அதாவது இடக்கக்கூடிய அந்த ஒரு பாக்கியங்கிறது கும்பத்தில் இருக்கிறதுனால அதாவது இந்த சேர்க்கை அப்படிங்கிறது கும்பத்தில் நடக்கிறது அதனால் ரொம்ப முக்கியமாக பார்த்துக்க வேண்டியதுங்கிறது பிபி சுகர் கொலஸ்ட்ரால் இருக்கக்கூடிய விஷயங்களில் கவனமாக பார்த்துக்கணும் அதே மாதிரி நண்பர்கள் மூலியமாகவும் அம்மாவுடைய உடல்நிலைகள்லையும் சின்ன சின்ன பாதிப்புகள் கொடுக்கலாம் அம்மாவுக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் கொடுக்கலாம் அவமானப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை சுழ ஒழுக்கம் கட்டுப்பாடு ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கப்படுது ஸோ சந்தோஷம்னு சொல்லும்பொழுது தொண்ணூறு சதவீதம் இருக்கிறது பொருளாதார ஏற்றம் பார்க்கும்பொழுது எண்பது சதவீதம் இருக்கிறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் எல்லை காவல் தெய்வங்கள் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஸ்தலம் சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்துல சனி வக்கரம் பெற்று சந்திரனுடைய சேர்க்கை உங்களுக்கு பழைய ஆப்பர்ச்சுனிட்டி பழைய இன்டர்வியூ பழையர் கால் லெட்டர் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இடமாற்றம் தொழில் மாற்றம் வீடு மாற்றம் சார்ந்த சிந்தனைகள் கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் நண்பர்கள் இளைய சகோதரன் சகோதரிகள் தேவையில்லாத பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது மொபைல் ஃபோன் மூலியமாகவும் ஒரு முக்கியமான ஒரு கம்யூனிகேஷன் மூலியமாகவும் பிரச்சனை வரும் எதெல்லாம் நடக்கும்னு நீங்கள் சொல்கிறீங்களோ அது நடக்காது எதெல்லாம் நடக்காதுன்னு சொல்கிறீங்களோ அதெல்லாம் நடக்கும் அதனால் நம்ம அமைதியாக இருக்கிறது எந்த ஒரு கருத்துக்கும் வந்து இதுக்கு இதுதான் ஆன்சருங்கிற மாதிரி தெரிவிக்காமல் இருக்கிறது நல்லது ரொம்ப முக்கியமாக வண்டி வாகனங்களில் ரொம்ப கவனமாக போகக்கூடிய ஒரு வாரமாக இருக்கப்படுது பத்தாம் இடத்துல பொதுவாக சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கிறதுனால மருத்துவ துறைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும் யாருடைய அப்பாலாம் வந்து இந்த மருத்துவராக இருக்காங்களோ சென்ட்ரல் கவர்மெண்டில் வேலை செஞ்சுன்னு இருக்காங்களோ கல் மணல் கட்டுமானம் தாழ்ந்த துறைகள் இருக்காங்களோ கெமிக்கல் சம்மந்தப்பட்ட துறைகள் இருக்காங்களோ அவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும் மற்றபடி இன்றைக்குனா இந்த ஒரு வாரம் முழுக்க முழுக்க வேலைகளில் ஸ்டெபிலிட்டி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொல்லலாம் யாரும் உங்களை வேலை தூக்க முடியாது கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைச்சிரும் வேலை இல்லாத கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக இந்த ஒரு வாரத்தில் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் எதுலேயுமே திருப்தி இருக்காது கால் முட்டி பகுதிகளில் லைட்டாக வலி வேதனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சத்த கவனமாக இருக்கணும் சந்தோஷம்னு பார்க்கம்பது எழுபத்தி ஐந்து சதவீதம் பொருளாதார ஏற்றம்னு பார்க்கப்படுவது எண்பது சதவீதம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த ஒரு வாரம் உங்களுக்கு என்ன நடக்க போகிறது ரொம்ப முக்கியமானது பார்க்கும் பொழுது இரண்டாம் இடம் சொல்லக்கூடிய வாக்குஸ்தானத்தில் சனி வக்கரம் பெற்று சந்திரன் சேரும் பொழுது பொதுவாக உணவினால் பிரச்சனை வரும் ரெண்டாவது ஃபுட் அலர்ஜி ஏற்படலாம் ஒரு சில பேருக்கு பல்வழி வேதனைகள் சளி தொந்தரவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ரொம்ப முக்கியமானது நம்ம பேச்சை கண்ட்ரோல் பண்ணுறது அல்லது சனி சந்திரன் வக்கரம் பெற்றிருக்கும் பொழுது சேரும்பொழுது பொழுது தேவையில்லாத பேச்சு சம்மந்தமே இல்லாத ஒரு டாப்பிக்கை பற்றி பேசி சண்டை போடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் கொஞ்சம் கவனமாக கொள்வது நல்லது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தில் சூரியனும் செவ்வாயும் இணைவது பல பேருக்கு இந்த மூலம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் வந்து நிபர்த்தி ஆகும் ரெண்டாவது இந்த கோவில்கள்னு சொல்லுவோம் பாரம்பரியமாக இருக்கக்கூடிய கோவில்கள் அப்பா செய்யக்கூடிய தொழில் ரெண்டாவது வெளிநாட்டுக்கு பயணம் பண்ணணும்னு இருக்கக்கூடிய உத்தேசங்கள் எல்லாமே நிறைவேறும் அதெல்லாம் நல்லபடியாக முடிப்பீங்க நிறைய பேர் நல்லா படிப்புக்காக சிரமம் ட்ரை பண்ணிருப்பீங்க அது கண்டிப்பாக படிப்பு நிறைவேறும் நினைத்த காரியங்களாட்டும் செய்ய வேண்டிய விஷயங்களாட்டும் எல்லாமே நேர்த்தியாக ரொம்ப தர்மத்துக்கு உட்பட செய்யக்கூடிய ஒரு அருமையான ஒரு பிரமாணம்னு சொல்லுவான் இந்த காலகட்டங்களில் நம்ம கொஞ்சம் அமைதியாக இருக்கணும் வேலைகளில் மாற்றம் வேணும்னு சொல்லி நம்முடைய ஓவர் கமிட்மெண்ட்டோ எக்ஸ்ட்ரீம் சில விஷயங்கள்லாம் பேசிடக்கூடாது வார்த்தைகளை பார்த்து கவனித்து யூ யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வாரமாக இருக்கப்படுது குடும்பத்தில் தேவையே இல்லாமல் அன்யோன்யம் கெடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது சுந்தராகாண்ட பாராயணம் பண்ணுறது சுப்பிரமணிய புஜங்கம் படிக்கிறது நல்ல மாற்றத்தை கொடுக்கும்னு சொல்லலாம் சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறது கிட்டத்தட்ட அறுபத்தைந்து சதவீதம் இருக்கிறது பொருளாதார ஏற்றம் பார்க்கப்படுது எழுபது சதவீதம் இருக்கிறது முக்கியமான வழிபாடுகளில் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் கும்பராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்தவர்களுக்கு சனி வக்கரம் பெற்று சந்திரன் சேர்க்கை அப்படிங்கிறது உங்க தலைக்கு பிரச்சனை உடல்நிலைகளில் பாதிப்பு சின்ன சின்ன வலி வேதனைகள் கொடுக்கலாம் நண்பர்கள் மூலியமாக தேவையில்லாத சிக்கல்கள் கொடுக்கலாம் நம்மளுடைய எண்ணங்கள் ஒன்றா இருக்கும் ஆப்போசிட்டில் ஒன்றா இருக்கும் சரியான கவனம் செலுத்த முடியாத இருக்கலாம் அதனால கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சின்ன அவமானம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை ரெண்டாவது தேவையே இல்லாத செலவு தேவையே இல்லாத பிரச்சனைகள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனமாக இருக்கணும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அஷ்டமத்தில் இந்த சூரியனும் செவ்வாயும் சேர்ந்துருக்கிறதுங்கிறது முதுகெலும்பு கண் சம்மந்தப்பட்ட உபாதைகள் வரலாம் ஒரு சில பேருக்கு வயிறு சம்மந்தப்பட்ட வாதிகள் வரலாம் ஒரு சில பேருக்கு வீட்டில் பெரியவங்களுடைய உடல்நிலைகள் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கலாம் இந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்கள் இருக்கும் பட்சத்திலும் ஆனாலும் பெரிய விஷயங்களில் நெகட்டிவ் நல்லது என்னன்னா வேலைகளில் ஸ்டெபிலிட்டி கிடைக்கும் நிரந்தரமான வேலை கிடைக்கும் பர்மனண்டான வேலை கிடைக்கும் இந்த பார்ட் டைமில் பண்ணக்கூடிய வேலைகள்லாம் க்ளீனாக ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகி பர்மனெண்ட்டாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமோகமான காலப்பிரமாணம் இந்த காலகட்டங்களுக்கு கொஞ்சம் பொறுத்து எல்லாம் செஞ்சு செஞ்சோன்னா சரியாயிடும் ஒன்றரை நாள் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது இந்த வாரத்தில் சந்தோஷம்னு பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட அறுபத்தைந்து சதவீதம் இருக்கிறது பொருளாதார ஏற்றம் பார்க்கப்படுது எழுபத்தைந்து சதவீதம் இருக்கிறது வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரொம்ப முக்கியமான வழிபாடுகளில் சந்திர மௌலீஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு என்ன நடக்கப்படுது ஏன்னா லக்னத்திலேயே சனி வக்கரம் பெற்று சந்திரன் சேர்க்கை மண்டையே கோக்குமாக்கா தான் ஓடும் அளவுக்கு நம்மளுடைய எண்ணங்கள் நம்மளுடைய விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து பக்குவமாக இருந்துக்கிறது நல்லது ஏன்னா பன்னிரெண்டாம் இடத்துல சனி வக்கரம் பெற்று சந்திரன் சேர்க்கைனா செலவுகள் கட்டுக்கடங்காமல் போனால் தூக்கத்தில் நிறைய பாதிப்புகள் கொடுக்கலாம் கால் பாதத்தில் வலி வேதனைகள் முட்டியில் இஷ்யூஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ரெண்டாவது எதெல்லாம் வந்து சாய்ந்ததுக்கு அப்புறம் பேசக்கூடாது அதெல்லாம் பேசாமல் இருக்கிறதுனால அந்த சாயும் வேலையில் பிரச்சனைகள் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு பிரமாணம் ஸோ நம்ம கொஞ்சம் கவனமாக மெதுவாக பக்குவமாக பேசிக்கிறது நல்லது ரெண்டாவது இந்த சூரியனும் செவ்வாயும் ஏழாம் இடத்துல இருக்கனால வயிறு பயங்கரமாக பிரச்சனை கொடுக்கலாம் அதாவது எப்படிப்பட்ட பிரச்சனை கொடுக்கணும்னா இட் வில் பி சம்திங் தட் இஸ் ரிலேட்டட் டுவர்ட்ஸ் ஆசிடிட்டின்னு சொல்லலாம் வயிறு எரிச்சல் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி விஷயங்கள் ஏற்பட்டிருக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி புதிய வேலை புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு பிராப்தம் ஏற்படலாம் ஒரு சில பேருக்கு பார்ட்னர்ஸ்க்கும் உங்களுக்கும் பிரச்சனை கொடுக்கலாம் ஒரு சில பேருக்கு ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக நீங்கள் பேசுறதுனால உங்கள் மனைவிக்கும் உங்களுக்குமே பிரச்சனை கொடுக்கலாம் உங்கள் கணவருக்கும் உங்களுக்கும் பிரச்சனை கொடுக்கலாம் கவனமாக இருக்கணும் மற்றபடி மேல் அதிகாரிகள்கிட்ட கொஞ்சம் பார்த்து பணிஞ்சு பேசுறது நல்லது அவங்க கிட்ட எல்லாம் பிரச்சனை இருக்காது அது ஆஃபீஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பிரச்சனை இருக்காது நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் பிரச்சனை இருக்காது ஆனால் வீட்டில் கண்டிப்பாக பிரச்சனை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை இரண்டாம் குழந்தைக்கு உடம்பு சூடு அதிகரிக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கொடுக்கும் நல்ல இளநீர் குடிப்பது உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் பன்னிரெண்டாம் இடத்துல சனி வக்கரம் பெற்று சந்திரன் இருக்கும் பொழுது இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா திரும்பி வராது அதாவது ஏதாவது பணம் போட்டிங்கன்னா அந்த பணம் திரும்பி வராது அதனால கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கிறது மற்றபடி பெரிய பாதிப்புகள் ஒன்றும் கிடையாது நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் தொழில்களில் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு டைம் பீரியடில் தான் நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லலாம் ஸோ சந்தோஷம்னு சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் பொருளாதார ஏற்றம் பார்க்கப்படுது எழுபத்தைந்து சதவீதம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த பத்மநாப சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ஸோ இந்த வாரம் எல்லாருக்குமே நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்கணும் எல்லா விதமான நல்ல விஷயங்கள் மட்டுமே உங்களுக்கு நடக்க வேண்டும் மனசு சந்தோஷமாக இருக்க வேண்டும் உங்கள் கூட இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே நல்ல விஷயங்கள் மட்டும் நடக்கணும் திருமண நாள் கொண்டாடக்கூடிய நபர்கள் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய நபர்கள் மற்ற எந்த ஒரு நல்ல விஷயம் கொண்டாடக்கூடிய நபர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் என்னுடைய ஆசிர்வாதங்கள் ஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி பவந்த்ரோனு குண்வந்து ததாஸ்து நன்றே வணக்கம் இது போன்ற தில பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க